ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் தமிழ் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே இந்த சேனலில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டபிள்யூடபிள்யூயோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாம் ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் டபிள்யூயோட டூயல் பேப்பர் வியூவான எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸோட அஃபிஷியல் மேட்ச் கார்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டபிள்யூயோட டூயல் பிராண்ட் பேப்பர் வியூவான எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸோட மொதல் கிக் ஆஃப் மேட்ச் யார் யார் மோதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸ்மாக்டவுனை சேர்ந்த நியூ டே வாசஸ் சானிட்டி டீம் மோதிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டீமும் டேபிள்ஸ் மேட்சில் மோதிக்க போகிறாங்க. அடுத்ததாக ரா பிராண்டோட மேட்சஸ் என்னெல்லாம் புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஃபின் பேலர் வாசஸ் பேரன் கார்பின். இந்த மேட்சை டபுள்யூ ஏன் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த சில வாரங்களாகவே ஃபின் பேலர் அண்ட் பேரன் கார்பின் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நிறைய கான்ட்ரவர்சரி போயிட்டு இருந்தது. அதோட விளைவாக ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் டபுள்யூ ஃபின் பேலர் வாசஸ் பேரன் கார்பின் மேட்சை எஸ்டின் ரூல்ஸுக்கு அஃபிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பிரான் ஸ்ட்ரோமன் வாசஸ் கேனோவின்ஸ் மேட்ச். இந்த மேட்சை டபுள்யூ ஸ்டீல் கேஜ் மேட்சாக புக் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் புக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கேனோவின்ஸ் பிரான் ஸ்ட்ரோமன்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் பிரான் ஸ்ட்ரோமன் அதை மறுத்து கேனோவின்ஸை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆக்ரோஷமான ரெஸ்லிங்கை கேனோவின்ஸ் மேலே காட்ட ஆரம்பித்தார். ஸோ கேனோவின்ஸை கிட்டத்தட்ட ஒரு டாய்லெட்டுக்குள்ளே வச்சு போன வாரம் முன்னாடி நடந்த ராலை தள்ளியெல்லாம் விட்டுருக்காரு பிரான் ஸ்ட்ரோமன். ஸோ இதுலேருந்தே டபுள்யூ பிரான் ஸ்ட்ரோமன் கேனோவின்ஸ் மேலே எந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி பிரான் ஸ்ட்ரோமனோட ஸ்டோரி லைனை கேனோவின்ஸ் பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட விளைவாக இந்த மேட்சை டபுள்யூ ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சாக பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் தமிழில் ஏற்கனவே ராவோட ப்ரிவியூ வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்போம். அது என்னென்னா, பிரான் ஸ்ட்ரோமன் அண்ட் கேனோவின்ஸ் ரெண்டு பேருமே ஸ்டீல் கேஜ் மேட்சில் தான் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் மொதல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டபுள்யூ ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்டீல் கேஜ் மேட்சில் மேட்ச் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த மேட்ச் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் பாபி லாஷ்லி. இந்த மேட்ச் எப்படி புக் ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான முறையில் தான் டபுள்யூ புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது, டபுள்யூ முதல்ல எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸுக்கு ஒரு மல்டிமேன் மேட்ச் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மல்டிமேன் மேட்ச் கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிராக்லஸ்னரோட கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் ராவோட ஜெனரல் மேனேஜரான கூட்டாங்கள் ஒரு முடிவுக்கு வராரு. அது என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மல்டிமேன் மேட்ச்சில் முதலேயே ரெண்டு ரெஸ்லர்ஸ் குவாலிஃபை ஆனாங்க. அது யாருன்னா பாபி லாஷ்லி அண்ட் ரோமன் ரெயின்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸுக்கு ராவோட ஜெனரல் மேனேஜர் கூட்டாங்கள் அஃபிஷியலாக புக் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வாரங்களாகவே ரோமன் ரெயின்ஸ் பாபி லாஷ்லி ரெண்டு பேத்துக்குமே சில வாக்குவாதம் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் நடக்க போகிற எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில், ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச ராலையும் ரெண்டு பேரும் கடுமையாக அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மேட்சை எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்றது எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அடுத்த மேட்ச் அலெக்சா பிளிஸ் வர்சஸ் நேயா ஜாக்ஸ். இந்த மேட்சை டபுள்யூ எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்சாக அஃபிஷியலாக புக் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் புக் ஆனதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நடந்து முடிஞ்ச பேப்பர் வியூவான மணி இந்த பேங்க்கில் அலெக்சா பிளேஸ் அவங்க வின் பண்ண ப்ரீஃப் கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கேஷ் இன் பண்ணி ரா உமன்ஸ் சாம்பியன் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாம்பியன் பலி போன நயா ஜாக்ஸ் அவங்களோட ரீமேட்சை எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் டபுள்யூ ரெண்டு பேத்துக்குமே அஃபிஷியலாக எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் மேட்ச் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோண்டா ரவுசி சஸ்பென்ஷன்லேருந்து மறுபடியும் மீண்டு வர போகிறாங்க. அவங்க ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில், எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் நடக்க போகிற அலெக்சா பிளிஸ் அண்ட் நயா ஜாக்ஸ் மேட்ச்சில் ரோண்டா ரவுசி ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்து இந்த மேட்சை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மேட்சில் நம்ம ரோண்டா ரவுசி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு டெலிட்டர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் வாசஸ் பி டீம் ரெண்டு பேரும் மோதிக்க போகிறாங்க. ஸோ இந்த பி டீமை ஒரு சாதாரண டீமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த மூணு வாரமாக நடந்த ராலை கர்ட்டிஸ் ஆக்ஸில் மேட் ஆடிய ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால போர்டலஸ் மேட் அடி வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இப்போ பி டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தான் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ இந்த பி டீமோட ஸ்டோரி லைனை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நமக்கு தெரில. பட் இருந்தாலும் நடக்க போகிற எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் இவங்க சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அடுத்ததாக இன்டர் கண்டினல் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சில் செத்ரோலின்ஸ் வர்சஸ் டால் சிங்லர் ரெண்டு பேரும் 30 மினிட் அயர்ன்மேன் மேட்ச்சில் மோதிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சில் ட்ரூ மெக்கன்டயர் டால் சிங்லரோட இருப்பார். ஸோ இந்த அயர்ன்மேன் மேட்சில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மேட்ச் மொத்தம் 30 மினிட்ஸ் நடக்கும். இந்த மேட்ச் ஆரம்பிச்சிலேருந்து 30 மினிட்ஸ்க்கு முடியும் போது எந்த ரெஸ்லர் அதிகமாக பின்ஃபால் அண்ட் சப்மிஷன் எடுத்திருக்காரோ அந்த ரெஸ்லர் தான் வின்னராக அறிவிக்கப்படுவார்.
ஸோ அதனால் இந்த 30 மினிட்ஸ்குள்ள நடக்கிற ரெஸ்லிங்கில் எந்த ரெஸ்லர் அவரோட பெஸ்ட்டை கொடுக்குறாரோ அவர் இந்த மேட்சில் வின் பண்ணுவார். ஸோ அடுத்ததாக ஸ்மாக்டவுன் லைவோட மேட்ச் கார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்மாக்டவுன் லைவ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு த பிரஞ்சன் பிரதர்ஸ் வாசஸ் த டீம் ஹெல்னோ மோதிக்க போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் புக் ஆனது ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்மாக்டவுன் லைவில் லூக் கார்பர் வாசஸ் டேனியல் பிரைன் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. அந்த மேட்சில் ஒரு டிசக்ஷன் ஆயிரும், அதனால் பிரஞ்சன் பிரதர்ஸ் ரெண்டு பேருமே டேனியல் பிரைன் அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு ஷாக்கிங் ரிட்டர்னாக கெயின் வருவார். ஸோ கெயின் வந்தோடனே அந்த இடத்துல டேனியல் பிரைனை ரெஸ்கியூ பண்ணுவார். ஸோ அந்த செகண்டே த டீம் ஹெல்னோ ரீனியூட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மாக்டவுன் லைவோட ஜென்ரல் மேனேஜர் பேஜ் அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க. அது என்னன்னா, நடக்க போகிற எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் பிரஞ்சன் பிரதர்ஸ் வாசஸ் ரீயூனிட் ஆகிருக்க டீம் ஹெல்னோ ஸ்மாக்டவுன் லைவோட டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்சாக அஃபிஷியலாக புக் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்சில் டீம் ஹெல்னோ வின் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்மாக்டவுன் லைவோட நியூ டாக் டீம் சாம்பியன்ஸாக ஆவாங்க. ஸோ அடுத்த மேட்சாக ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன்ஷிப்புக்கு கார்மலா வாசஸ் அஸ்கா ரெண்டு பேரும் மோதிக்க போகிறாங்க. இந்த மேட்சில் ஜேம்ஸ் ஹெல்ஸ்வர்த் ஸ்டீல் கேஜில் ரிங்குக்கு மேலே தொங்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்சை ஸ்மாக்டவுன் லைவோட ஜென்ரல் மேனேஜர் பேஜ் ஏன் புக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நடந்து முடிஞ்ச மனித பேங்க்கில் அஸ்கான் கார்மலா ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. ஸோ அந்த மேட்ச் நடுவில் ஜேம்ஸ் ஹெல்ஸ்வர்த் வந்துருவார். ஸோ ஜேம்ஸ் ஹெல்ஸ்வர்த் வந்தனால கார்மலா அவங்களோட ஸ்மாக்டவுன் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டைன் பண்ணாங்க. ஸோ அதனால் அஸ்கா அவங்களோட ரீமேட்சை இஸ்ரீ நூல்ஸுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சப்போ ஜேம்ஸ் ஹெல்ஸ்வர்த் ஏன் ஷார்கேஜில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜேம்ஸ் ஹெல்ஸ்வர்த்துக்கு நடந்து முடிஞ்ச 2 வாரமுமே ஸ்மாக்டவுன் லைவில் அஸ்காவோட தான் மோதினார். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச அஸ்கா வர்சஸ் ஜேம்ஸ் ஹெல்ஸ்வர்த் ரெண்டு பேரும் மோதின லம்பர் ஜாக் மேட்சில் அஸ்காவை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஜேம்ஸ் ஹெல்ஸ்வர்த் அண்டு கார்மலா ரெண்டு பேரும் அடிச்சிருவாங்க. ஸோ இதை பார்த்த ஸ்மாக்டவுன் லைவோட ஜென்ரல் மேனேஜர் பேஜ், ஜேம்ஸ் ஹெல்ஸ்வர்த்து மேட்ச் நடுவில் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்னால் அவரை ஷார்கேஜில் வைக்க சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேட்சில் அஸ்கா வின் பண்ணி ஸ்மாக்டவுன் லைவோட நியூ உமன்ஸ் சாம்பியன் ஆவாங்களா அப்படின்றத எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்ததாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு ஜெஃபாடி அண்ட் சின்சுகே நாகமுரா ரெண்டு பேரும் மோதிக்க போகிறாங்க. இந்த மேட்ச் ஏன் புக் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நடந்து முடிஞ்ச பேப்பர் வியூவான மனித பேங்க்கு முன்னாடி வாரம் நடந்த ஸ்மாக்டவுன் லைவில் ஜெஃபாடி அண்ட் சின்சுகே நாகமுரா ரெண்டு பேரும் மோதிக்குவாங்க. அந்த மேட்ச்சில் சின்சுகே நாகமுரா ஜெஃபாடியை லோப்ல போட்டுருவார், அதனால் அந்த மேட்ச் அஃபிஷியலாக டிஸ்குவாலிஃபை ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெஃபாடி ஸ்மாக்டவுன் லைவில் சின்சுகே நாகமுராட்ட சேலஞ்சு பண்ணார். ஸோ அந்த சேலஞ்சை சின்சுகே நாகமுரா அக்செப்ட் பண்ணனால டவுலி ஜெஃபாடி வர்சஸ் சின்சுகே நாகமுரா மேட்சை எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் அஃபிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்சில் சின்சுகே நாகமுரா வின் பண்ணார்னா அவர் ஸ்மாக்டவுன் லைவோட புது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஆவார். ஸோ அடுத்ததாக டவுலி சாம்பியன்ஷிப்புக்கு ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ் ரூசோ மோதிக்க போகிறாங்க. ஸோ டவுலி இந்த மேட்ச் ஏன் புக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போன மாதம் நடந்த ஸ்மாக்டவுன் லைவில் ஒரு 5-மேன் கான்ட்ராக்ட் மேட்சை ஸ்மாக்டவுன் லைவோட ஜென்ரல் மேனேஜர் பேஜ் அஃபிஷியலாக புக் பண்ணாங்க. அந்த கான்ட்ராக்ட் மேட்ச்சில் ரூசவ் வின் பண்ணிடுவார். ஸோ அதனால் ரூசவ் டபுள்இ சாம்பியன்ஷிப்புக்கு நம்பர் ஒன் கண்டெனராக தேர்வானார். ஸோ அதனால் நடக்க போகிற எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் ஏஜே ஸ்டைல்ஸோட ரூசவ் மோதிக்க போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டபுள்இ ரூசவ் ஏன் இந்த மாதிரி புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரூசவோட டபுள்இ கெரியரில் அவருக்கு டபுள்இ சாம்பியன்ஷிப்புக்கு மோதறதுக்கான சான்ஸ் அதிகமாக கிடைக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்மாக்டவுன் லைவோட பிராண்டில் அவர் ஒரு டாப் ரெஸ்லராக இருக்கிற அப்படிங்கிற ஒரு காரணத்தினால டபுள்இ அவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த மேட்சில் ரூஸை வின் பண்ணி புது டபுள்இ சாம்பியனாக ஆவாரா, அப்படி இல்லைன்னா ஏஜே ஸ்டைல்ஸை வின் பண்ணி அவரோட டபுள்இ சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுக்குவாரா அப்படின்றத இஸ்ரீன் ரூல்ஸ் முடிஞ்சப்பறம் தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நடக்க போகிற டூயல் பேன் பேப்பர்வியூவான இஸ்ரீன் ரூல்ஸுக்கு டபுள்இ ஒரு 11 மேட்சஸை அஃபிஷியலாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டூயல் பேன் பேப்பர்வியூவான இஸ்ரீன் ரூல்ஸ் ஒரு நல்ல பேப்பர்வியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நடக்க போகிற பேப்பர்வியூவான இஸ்ரீன் ரூல்ஸோட ஃபுல் அண்ட் அஃபிஷியல் மேட்ச் கார்ட்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த மேட்சஸ் பற்றிய உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.